தெரியவில்லை, பெரியவர்களும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. அவங்க செல்ல கொடுக்குறாங்க, என் பிள்ளை தானே நியாயத்தனமான கொஞ்சம் நாள் தூங்கிட்டு போகுது, 7 மணி 8 மணின்னு கேட்டாங்க. அப்படி அறிவுகளும் எல்லா பித்தம் உடம்புலேருந்து அந்த தலைக்கு அறிவு பித்தம் ஏற்றுச்சுன்னா ஞானம் வராது, படிக்கிறதுக்கு பானத்தில் விற்பம் இருக்காது. ஒரு 5வது மேலே நீங்கள் படிக்கிறீங்க எல்லாம், அதுக்கு மேலே உள்ள வகுப்பு தான் படிக்கிறீங்க. 5வது வகுப்புக்கு மேலே படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு சில பாடங்கள் பிடிக்காமல் போகும். அந்த படிப்பை கணக்கு பார்த்தா சில பேருக்கு பிடிக்காது, இது வரலாறு பார்த்தா ஒவ்வொருத்தர் பார்த்தா ஐயோ அப்படின்னு வரும். இப்போ இதெல்லாம் வந்து வேறு வழி இல்லை, நீங்கள் படித்து தான் ஆகணும். படிக்காமல் இருக்கிறது நம்ம அண்ணன் தான் தெரியுதுன்னு வழி, அவர் தான் கேட்கணும். படித்து தான் ஆகணும்னாக்கா வேறு வழி இல்லை. நம்ம விடிய காலையில் எழுந்திரிச்சு அற்புதம் ஜோதி மகாமந்திரத்தை சொல்லுங்கோ. மகாமந்திரம் சொன்னீங்கன்னா மூச்சு ரெண்டும் சமநிலையில் ஓடும். இப்போ மூக்கு இடம் பக்கம் வலது பக்கம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா மூச்சு நடுநாடியில் ஓடும், சுடுமுனையில் ஓடும். சுடுமுனையில் மனம் ஓடும்போது மனசு அமைதியாகிடும், ஆல்ஃபா நிலைன்னு சொல்லக்கூடிய இங்கே மனவளக்கணம் பண்ணுற பேராசிரியர்கள்லாம் கூட வந்துருக்குறாங்க. மனசு வந்து ஆல்ஃபாவுக்கு வந்துட்டாலே அதுதான் தியானம், வேறு ஒன்றும் கஷ்டப்படவே வேண்டாம் பிள்ளைங்களா. மனசு ஆல்ஃபாவுக்கு வரணும்னா பெரியவங்களுக்கு நமக்கு அற்பரஞ்சோதி மகாமந்திரத்தை ஒரு 4 தடவை சொன்னாலே போடும், மூச்சு நடுநாடியில் ஓடும். அதுக்கு என்ன நிறைய முறைகளாக இருக்குது, 8 கூட்டம் நடந்தால் நடுநாடியில் ஓடும். இந்த கோயிலுக்கெல்லாம் அடிப்பிரதட்சணம் வைப்பாங்க இல்லையா, ஒரு காலம் வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு கால் அதுக்கப்புறம் ஒரு கால், இப்படி நடந்தீங்கன்னா ஒரு 20 அடி நடந்தீங்கன்னா நடுநாடியில் ஓடும் மூச்சு. தாம்பூலம் தரித்தால் மூச்சு நடுநாடியில் ஓடும். அதனால தான் தூக்கம் வராதவங்களுக்கு இரவில் ஒரு தடவை தாம்பூலம் தரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் பெருமான் சொன்னது தான். அதுபோல் உங்களுக்கு தாம்பூலம் தரிக்க முடியாது, வயசு பட்டாது. அப்போ அருப்பறிஞர் மகாமந்திரத்தை சொல்லுங்கள், இல்லைன்னா நம்மள்டேருந்து தோப்பவரத்தை கற்றுட்டு போய் வெளிநாடுகார நம்ம திருப்பி கொடுக்குறோம். யோகா ஈட்டிங் அப்படின்னு ஏன்னா இங்கிலீஷில்
நினைச்சிங்கன்னா சாதிக்கலாம். சின்ன பிள்ளைங்கன்னா உறுதியாக இருக்குங்க, வாயில் போட்டு ரெண்டு மணிக்கு வேணால் டப்புனு உடற்படும், நமக்கு அப்படியே பழகி போச்சு சின்ன பிள்ளைங்க இல்லையா. நீங்கள் அந்த பழக்கத்தை எல்லாம் மிகப்பெரிய பண்பாடு, மிகப்பெரிய கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறதெல்லாமே ஒருத்தருடைய சிறிய பழக்கத்திலிருந்து வந்தது தான். ஒரு சிறிய பழக்கம் தான் அது வழக்கமாகி அது ஒரு குடும்பத்தின் பண்பாகி ஒரு சமுதாயத்தின் பண்பாடாக வளர்த்துறது. அதனால் இந்த சிறிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் செய்தப்பான் எல்லாமே வந்துடும், எல்லா நல்ல பழக்கம் தன்னாலும் வந்துடும். ஒரு நல்ல பழக்கத்தை பிடிச்சிங்கனாலே ஒரு நல்ல விஷயத்தை பிடிச்சிங்கன்னா அதோட சேர்ந்து சேர்ந்து நல்ல பழக்கம் வரும். எல்லாத்தையும் சேர்ந்து கிடப்பீங்கன்னு கேட்டு ஒன்றுமே கிடப்பீங்க பிறந்தது உங்களுக்கு சாப்பிட்ற விஷயமா எல்லாருக்கும் வயசான வரைக்கும் எப்படி இருந்தாலும் அந்த சாப்பிட்ற ஆசை தான் இருக்கும். பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசை, அதனால் உங்களுக்கு சாப்பிட்ற முறைகளில் ஒரு யோகம் இதுதான் மிகச்சிறந்த யோகம், மிக கடினமான யோகம். நீங்கள் அதுக்கு என்ன செய்யுங்க, ரெண்டு தடவை நீங்கள் ஒவ்வொரு வேலையும் ஒரு 3 தடவை ஆச்சிடும். நான் சொன்னபடி ஒரு 30-40 தடவை விடணும், 20-30 தடவை விழும்போது தான் அந்த வாயில் உள்ள சுவை மாறி கூழாகும். வாயிலே இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு உங்களுக்கு நன்றி சொல்லும், உங்கள் மனசு உங்களுக்கு நன்றி சொல்லும், உங்கள் உயிர் உங்களுக்கு நன்றி சொல்லும், உங்களுடைய ஆன்மா உங்களுக்கு நன்றி சொல்லும். சரியா, முதல்ல நமக்கு நாமே நல்லது செய்து கொண்டால் தான் மற்றவர்களுக்கு நாம் நல்லது செய்ய முடியும். இன்று வள்ளல்பெருமான் இல்லைனே வள்ளல்பெருமான் சொல்லாத சொல்கிறேன், வள்ளல்பெருமான் நிச்சயமாக சொல்லியிருக்கார். அது ஒரு வரியில் லேசாக சொல்லியிருக்காரு, சிறிது சிறிதாக உள்ளவும் சொல்லியிருக்கார் ஒவ்வொரு விஷயத்தையும். அதை தான் மற்றவரையும் நம்ம எடுத்துக்கணும். அரசாங்கி சுற்றுச்சூழலுக்கு சாப்பிடும்போது அதை உண்ணும்போது சிறிது சிறிதாக உண்ணவும் அப்படின்னா அதுக்கு விளக்கமாக இவ்வளோ நேரம் விளக்கங்கள் வருவாங்க. இவ்வளவு விஷயங்கள்லாம் சொல்லி சொல்லியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது சிறிது சிறிதாக உண்ணுமா என்ன, கொஞ்சோடு எடுத்துட்டு சாப்பிட்டீங்கன்னா எப்படி சாப்பிடுங்க, கொஞ்சம் நேரம் வாயில் வச்சுருந்து அந்த உண்ணீர்லாம் கலந்து அந்த சுவையோட அந்த சுவையை உண்ணீர் வரைக்கும் சாப்பிடும். நேற்று கூட என்னுடைய அன்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இப்போ நான் சொன்னது வந்து கீழ பாஸ்கர் சொன்னாதானு சொன்னார் ஐயா, கீழ பாஸ்கர் சொன்னது தான். ஆனால் அதுக்கு தாண்டி என்னன்னாக்கா அந்த சுவை மாற வேண்டும் என்பது தான். வாயில் ஆச்சு கொடுக்காமல் வாயில் ஒப்புணும் ஒப்புக்கிட்டோம்னா மூடிக்கணும், மூடிக்கும் நல்லா மெல்லணும். அப்போ அதை காணிங்க, உங்களை தான் சொல்லிட்டுறேன், வேறு யாரும் சொல்ல. வாயை மெல்லும்பொழுது அந்த சுவை வாயிலேயே மாற வேண்டும். அதுக்கு என்ன சொல்கிறார், பெரியவர் சொல்கிறார், அந்த வாயில் அந்த சுவை மாறினால் சுகமாகும் அப்படின்னு ஒரு எதிர்மொழியோட ஒரு அழகாக ஒரு வார்த்தை. சுவை மாறினால் சுகமாகும்னா அந்த கடவுளிலேயே நமக்கு வந்துடும், நமக்கு உடல் வந்துடும். அப்போ இதை செய்ய செய்ய மிகப்பெரிய வார்த்தை கூட சொல்லுவேன் நாம், மனம் கடந்த நிலைக்கு இது வரும். மனம் கடந்த பெண்களுக்கான அச்சம் படம் நானும் பயிர்ப்பு என்கிற 4வது நாள் பற்றி தெரியுமா? எந்த ஒரு பெண் வந்து தாய்மை அடைகிறாரோ அவர்களுக்கு அந்த பயிர்ப்பு நிலை வருவதால் தான் பெண்களுக்கு யோகம் வேண்டாம் என்று சொல்லி வச்சிருக்கிறார்கள். அவங்க வந்து ஒதுக்கல, ஏன்னா அந்த யோகத்தின் உச்சமான நிலை இறக்கிய மனம் கடந்த புதிய நிலை பயிர்ப்பு நிலை என்பது பெண்களுக்கு இயல்பான குணம் அப்படின்றதால தான் அவர்களுக்கு யோகம் வேண்டாம்ன்றதால அது வேண்டாம் அர்த்தம் இல்லை, சொல்லி விட்டது வாராக ஒரு சொல்லி விட்டது, ஏன்னா அந்த பெண்களுக்கு அது இயல்பை இருக்கிறது என்பதுதான். அப்படிப்பட்ட உயர்ந்த மனம் கடந்த புதிய நிலை வாயை மூடி நன்றி சாப்பிட்டாலே வரும் சத்தியம், பெருமான் சொன்ன மாதிரியே சொல்லுங்க. இதை முயற்சி பாருங்கள், உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும். எல்லா பாடங்களையும் நல்ல மதிப்பெண் பெற்று உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேற்றினீங்க. நினைவேற எம்பெருமான் சிவருக்கு பெருமானம் பெருமானே